இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். உங்கள் இன்ஸ்பைரிங் இளங்கோ, மகிழ்ச்சி மற்ற மகிழ்ச்சி. எதையும் தொடங்குவதற்கு முன்பு நம்முடைய தூய்மை பணியாளர்களுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும், அரசு நிர்வாக துறையை சார்ந்தவர்களுக்கும், மருத்துவர்களுக்கும், செவிலியர்களுக்கும், மருத்துவ துறையை சார்ந்த அனைத்து பணியாளர்களுக்கும், ஊடகவியலாளர்களுக்கும் என்னுடைய விஷன் இன்ஸ்பைரிங் இளங்கோ ஃபவுண்டேஷன் அறக்கட்டளையின் சார்பிலும், அனைத்து பொதுமக்கள் சார்பிலும் கோடான கோடி நன்றிகள். நீங்கள்தான் உண்மையான கதாநாயகர்கள், நீங்கள்தான் உண்மையான சூப்பர் ஸ்டார்ஸ். இது எப்படி நடந்தது? கொரோனா வைரஸ் தாக்குதலாக இருக்கட்டும், அல்லது எந்த விதமான இயற்கை பேரிடர்களாக இருக்கட்டும், இவையெல்லாம் எப்படி நடக்கின்றன என்பதை மூன்று காரணங்களின் விளைவாகத்தான் என்று நான் நினைக்கிறேன். ஒன்று, இயற்கையை பற்றின விழிப்போடு மனிதர்கள் செயல்படாத சூழல். இயற்கை சரியாக பேணக்கூடிய செயலில் ஈடுபடாததும், இயற்கையை அழிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுவதும் தான் என்று நான் நினைக்கிறேன். இன்னொன்று, தன்னுடைய சொந்த நலனை, அதாவது தனிப்பட்ட முறையில் தான் உடலும் உள்ளனும் நலமாக இருக்கிறோமா என்ற அந்த விழிப்பு இல்லாத சூழல்தான். அதனால் என்ன நடக்கிறது என்றால், இத்தகைய சூழல்கள் எல்லாம் வைரஸ்களாக வெளிப்படுகின்றன. இன்னொன்று, இந்த உலகத்தின் ஓர் அங்கம்தான் நாம் அனைவரும், இது ஒரு மனித குடும்பம் என்ற அந்த ஒரு பெரிய பரந்த சிந்தனையை விடுத்து, சிறிய குழுக்களாக, அதுவும் பிரித்து பார்க்கக்கூடிய, மனிதர்களை உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று பிரித்து பார்க்கக்கூடிய அப்படிப்பட்ட சித்தாந்தங்களை கொண்ட குழுக்களாக மக்கள் தங்களை அடையாளம் கண்டு கொள்ளவும் தான் இத்தகைய சூழல்கள் எல்லாம் விளைவதற்கு காரணமாக இருக்கின்றன. இந்த சூழல் மட்டுமல்ல, இப்பொழுது புதிதாக கண்டுபிடித்திருக்கக்கூடிய ஹண்டாவாக இருக்கட்டும், அது ஒரு வைரஸ், அது கொரோனாவை விட ஆபத்து குறைவான வைரஸ் தான். மனித செயற்கையின் மூலமாகத்தான் அது பரவக்கூடியது. அதே நேரத்தில் இந்த கொரோனாவை விட 10 மடங்கு 1000 மடங்கு ஆபத்து அளிக்கக்கூடிய வைரஸ்கள் இன்னும் எதிர்காலத்தில் வரலாம். இவையெல்லாம் நிச்சயமாக மனித குலத்திற்கு ஆபத்தாகத்தான் இருந்திருக்கின்றன. ஆனால் ஒன்றை நாம் மறக்கக்கூடாது, எத்தகைய ஆபத்துகளையும் நாம் எதிர்கொண்டிருக்கிறோம் அல்லவா? உலகப் போர்களை கண்டிருக்கிறோம், இன்னும் பல பல இது போன்ற பேரிடர்களை, புயல்களாக இருக்கலாம், சுனாமியாக இருக்கலாம், அப்படிப்பட்ட பேரிடர்களை எல்லாம் கண்டிருக்கிறோம். இருந்தாலும் அவற்றிலிருந்தெல்லாம் மீண்டு வந்திருக்கிறோம், எத்தனையோ உயிர்களை இழந்திருக்கிறோம். என்றாலும் கூட பொதுவாக மனித குலம் அழிந்து விடுவதில்லை, அவற்றிலிருந்து மீண்டு தான் வந்திருக்கிறது. இப்பொழுதும் நமக்கு அறிவியல் துணை இருக்கிறது, மருத்துவர்கள் துணை இருக்கிறார்கள், அரசுகள் துணை இருக்கின்றன, நம்மை சார்ந்த அனைவரும் துணை இருக்கிறார்கள். நிச்சயமாக நாம் அழிந்துவிடப் போவதில்லை. இதை நாம் அனைவரும் ஒரு சேர நம்ப வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சூழலை எப்படி கையாளுவது என்றால், நிச்சயமாக அதற்கு ஸ்டீவன் கவி எழுதிய 7 Habits of Highly Effective People என்ற நூலில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு மனிதன் ஏதாவது ஒன்றை பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும், ஏதாவது ஒன்றை செய்யக்கூடாது அல்லது செய்ய வேண்டும் என்றால், அதற்கு தேவையான கால அளவு என்பது 21 நாட்கள் தான். அந்த 21 நாட்களில் தொடர்ந்து விடாமல், ஒரு நாள் விடாமல் அந்த செயலை செய்யும் பொழுது அது பழக்கமாக மாறுகிறது. மதுவருந்த வேண்டாம் என்று நினைக்கலாம், ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று நினைக்கலாம், காலம் தாழ்த்தி எதையும் செய்யக்கூடாது என்று நினைக்கலாம், ஒரு நாளைக்கு காலையில் 5 மணிக்கு தான் நான் எழுந்திருக்க வேண்டும், அது கடினமாக இருக்கின்றது நினைக்கலாம், உறவில் எல்லோரிடமும் சிரித்து பேச வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட புதிய காரியங்களையாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இதெல்லாம் பழக்கமாக மாற வேண்டும் என்றால் 21 நாட்கள் தொடர்ந்து அவற்றை மேற்கொள்ள வேண்டும், அல்லது ஏதாவது ஒன்றிலிருந்து தள்ளி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அது பழக்கமாக மாறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு இப்பொழுது அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது. ஒன்று. இரண்டாவதாக, இத்தகைய சூழலில் நம்முடைய குடும்பங்களிலிருந்து தள்ளி இருந்த மனிதர்கள், தன்னுடைய மகன் மகள் எல்லாம் என்ன படிக்கிறார்கள் என்பது கூட தெரியாத மனிதர்களை நான் சந்தித்திருக்கிறேன். சரியாக துல்லியமாக அவர்களால் சொல்ல முடிவதில்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு, தன்னுடைய குடும்பங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு, தன்னுடைய குடும்பத்தோடு ஒட்டி உறவாடுவதற்கு, தன்னுடைய குடும்பத்தில் இன்னும் தன்னுடைய அந்த பலத்தை அதிகப்படுத்தி கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு.
இன்னொரு காரணம், அனைவராலும் கேட்கப்படுகிற கேள்வி என்னவென்றால், எப்படி இந்த வீட்டிலேயே இருப்பதின் அந்த ஒரு தனிமையை அல்லது அந்த தனித்து விடப்பட்டிருக்கிற சூழலை, வேலையே செய்யாமல் இருக்கக்கூடிய சூழலை எப்படி கையாளுவது என்பதுதான். நான் ஒன்று சொல்லட்டுமா, இதை விடக்கூட இன்னும் ஆபத்தான சூழல்களை நாம் சந்தித்திருக்கிறோம். 2015 சென்னையில் வெள்ளம் வந்த பொழுது ப்ராட்பேண்ட் இன்டர்நெட்டும் இல்லாமல் போனது, எலக்ட்ரிசிட்டி மின் வசதி கூட இல்லாமல் போனது, மின்சாரமே இல்லை, யாரோடும் செல்ஃபோனில் கூட தொடர்பு கொள்ள முடியாத சூழல்தான். அப்படிப்பட்ட சூழலிலும் கூட எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு காலம், இயற்கை ஒரு எதேச்சியான முறையிலோ அல்லது விபத்தான முறையிலோ சொல்லி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. அவ்வப்போது இதுவும் அப்படிப்பட்ட சூழல் தான். இப்பொழுதாவது ஓரளவிற்கு நாம் வீட்டில் இருக்கிறோம், அனைத்துமே இயங்கி கொண்டிருக்கின்றன. நாம் வீட்டில் இருக்கிறோம் அவ்வளவுதான், நாம் நம்முடைய வீட்டில் இருக்கிறோம் அவ்வளவுதான். இந்த சூழலில் நாம் என்ன செய்யலாம் என்றால், இந்த தருணத்தை அருமையாக பயன்படுத்தி கொண்டு புதிய மொழிகளை கற்றுக்கொள்ளலாம். இசை, ஓவியம் போன்ற நுண் கலைகளை, அதனுடைய அடிப்படை பாடங்களை தெரிந்து கொள்ளலாம். அல்லது நம்முடைய குழந்தைகளோடு நல்ல முறையிலே பேசி விளையாடி அந்த நொடிப்பொழுதுகளை, நேரங்களை கழிக்கலாம். இன்னொன்று, புதிதாக வேறு எதையாவது ஒன்றை கற்றுக்கொள்ளலாம். இப்படியெல்லாம் நாம் செயல்படும் பொழுது நாள்கள் செல்வதென்பது உங்களுக்கு நிச்சயமாக தெரியவே தெரியாது. அதிகமாக சாப்பிடுவது, அதிகமாக தூங்குவது போன்ற ஆபத்துகள் எல்லாம் இப்பொழுது நடக்கும். ஏனென்றால் அந்த ஸ்ட்ரெஸ் ஏற்படும் பொழுது நிச்சயமாக இத்தகைய செயல்களெல்லாம் நடக்கும். அவற்றிலிருந்தெல்லாம் மீள வேண்டும் என்றால் சற்று விழிப்போடு இருக்க வேண்டும். எப்பொழுதும் வாழ்க்கையில் நீங்கள் இதோடு எப்படி இருந்தீர்களோ, அதாவது சரியான நேரத்திற்கு எழுவது, உங்களுக்கு சரியான நேரத்திற்கு, உங்களுடைய அலுவலக அல்லது வணிக துறை சார்ந்தவர்களாக இருந்தால் உங்களுடைய சரியான நேரத்திற்கு எழுவது என்பதெல்லாம் பார்த்து நீங்கள் செயல்பட்டால் நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் இது ஏற்படுத்தாது. மாறாக இது ஒரு ஆரோக்கியமான, நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய 21 நாட்கள். ஏன் 21 நாட்கள், மேலும் கூட இவை நீடிக்கப்படலாம் அல்லவா. இந்த 21 நாட்கள் என்பது எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும், அல்லது இந்த சாதனங்கள் எதுவுமே இயங்காத சூழலில், மின்சாரம் இல்லை, வேறு எந்த வசதியும் இல்லை, இணையம் இல்லை, இப்படி சூழலில் வந்தாலும் கூட அதை எதிர்கொள்வதற்கு நாம் மனதளவில் தயாராக வேண்டும். இதைத்தான் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்கிறோம் நாம். அதாவது உணர்வுகளை புத்திசாலித்தனமாக கையாளுவது, கோபப்படாமல் இருப்பது, ஒரு நல்ல அமைதியை நம் உள்ளுக்குள் உணர்ந்த வண்ணம் இருப்பது, இதுதான். இப்படி நாம் இருந்தால் நிச்சயமாக இந்த சூழலை மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் மேற்கொள்ளலாம். நான் அப்படித்தான் மேற்கொண்டிருக்கிறேன். என்னுடைய 5 வயது மகனுக்கு ஒரு நாளைக்கு அரை மணி அல்லது ஒரு மணி நேரத்திற்கு மேல் அவனுக்கு ஸ்க்ரீன் டைம் என்று சொல்வோம் அல்லவா, தொலைக்காட்சி பார்ப்பது அல்லது டேப் போன்ற மொபைல் ஃபோன்ஸ் போன்றவற்றை பார்ப்பது, ஏதாவது ஒரு நல்ல செய்தியை தான் பார்ப்பான் என்றாலும் கூட அதற்கு கூட ஒரு கால அளவை நிர்ணயித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழலையெல்லாம் நீங்கள் பின்பற்றலாம். பின்பற்றினால் நிச்சயமாக குழந்தைகளுக்கு உங்களோடு நேரத்தை செலவழிப்பதற்கான ப்ரொடக்டிவ் அவர்ஸ் என்று சொல்கிறோம் அல்லவா, ஆக்கப்பூர்வமான மணி நேரங்கள், அவை உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களை சுற்றி இருக்கிற உங்களுடைய இல்லத்தை சார்ந்த அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நீங்களும் மகிழ்ச்சியாக அவர்களை இருக்க வைப்பீர்கள். இந்த சூழலை நாம் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் தான் இந்த பதிவை நான் வழங்கியிருக்கிறேன். உங்களுக்கு எவையெல்லாம் சரியாகப்படுகின்றனவோ, எவையெல்லாம் உங்களால் பின்பற்ற முடியும் என்று நினைக்கிறீர்களோ அவற்றையெல்லாம் பின்பற்றலாம். நன்றி.